ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட 3000 மேற்பட்ட இமெயில்ஸ் அமெரிக்க தொற்று நோய் நிறுவனத்தின் டிரெக்டர் டாக்டர் ஆண்டனி ஃபாசியின் அக்கவுண்டில் இருந்து வெளியேறியது இப்போது அப்பட்டமாக வெளிவந்துள்ளது. அவரது அக்கவுண்டில் இருந்து வெளியேறிய இமெயில்களுக்கும் கொரோனா வைரஸ் எப்படி தொடங்கியது என்பது மட்டுமல்லாமல் அதை எப்படி மறைக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்களுக்கும் இந்த இமெயில் கடிதங்களில் ஆதாரங்கள் உள்ளது. இந்த லேப் லீக் தியரியை மறைப்பதற்காக அவர் செய்த திட்டங்கள் இந்த கடிதங்களில் அம்பலமாகியுள்ளது. அவரது இமெயில்களில் உள்ள திட்டங்களின்படி இந்த சைனீஸ் வைரஸ் வுஹான் ஆய்வகத்திலிருந்து தொடங்கியதை மூடி மறைக்கும் திட்டங்களாக இப்போது பார்க்கப்படுகிறது. ஆனால் உலகில் உள்ள அனைத்து மக்களுமே சொல்வது போலவே பவுசியும் அவரது பங்குக்கு இந்த சார்ஸ் டூ நாவல் வைரஸ் எப்படி தொடங்கியது என்பதை உலக சுகாதார மையமும் மற்ற அமைப்புகளும் விசாரணைகள் செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை பல மாதங்களாக ரொம்ப கூலாக செய்து கொண்டே இருக்கும் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரது கடிதங்கள் இப்போது வுஹான் ஆய்வகத்தில் உள்ள தடயங்களை எப்படி மறைக்கலாம் என்பதற்கான முயற்சிகளையும் திட்டங்களையும் விளக்கியுள்ளதாக ஊடகங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை நிரூபிக்க வேண்டுமானால் அமெரிக்க அரசாங்கம் இதனை அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும். அங்கு ஏற்கனவே ஒரு முறை கண்டுபிடித்த பல ஆயிரக்கணக்கான இமெயில்களுக்கு இன்னுமே எந்த முடிவும் எந்த பதிலும் கிடையாது. அது அப்படியே போயிடுச்சு. அவன் மற்ற நாட்டில் உள்ள எல்லா சிக்கல்களிலும் மூக்கை நுழைப்பான். ஆனால் அவன் நாட்டுக்குள்ளேயே இருக்கிற சாக்கடையை கிளீன் பண்ண மாட்டான் இந்த அமெரிக்காக்காரன். பாசியின் கையில் இதில் உண்டா இல்லையா என்பதை அமெரிக்கா நினைத்தால் மட்டுமே நிரூபிக்க முடியும். பாசியின் இந்த அஃபிஷியல் இமெயில்ஸ் இப்போ எப்படி வெளியே வந்ததுன்னு பார்த்தா, இந்த இமெயில்ஸ் இப்போ உண்மையிலேயே லீக் ஆகலை. ஆனால் அமெரிக்காவை தளமாக கொண்ட த வாஷிங்டன் போஸ்ட் அண்ட் பஸ் ஃபீட் நியூஸ் என்ற இரண்டு ஊடக நிர்வாகங்கள் அமெரிக்காவின் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் கிளைம் செய்து குறிப்பிட்ட சில இமெயில்ஸ் மட்டுமே இப்போது அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இரண்டு ஊடக நிறுவனங்களும் அந்த இமெயில்ஸ் அனைத்தையுமே அவர்களது வியாபாரத்துக்காக சுயநலத்துடன் இப்போது பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இமெயில்ஸ் அனுப்பப்பட்ட டேட்ஸ் முறைப்படி பார்த்தா போன வருடம் முழுவதுமாக பவுசி இதில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த தொற்று நோய் தொடங்கிய ஆரம்ப நாட்களிலிருந்தே ஃபாசியின் இந்த ரகசியங்களை மூடி மறைப்பதற்கான அடையாளங்கள் இந்த இமெயில்ஸ் இந்த கடிதங்களில் உள்ளது. factcheck.org என்ற நிறுவனத்தின் கருத்துப்படி இரண்டு ஊடக நிறுவனங்களாலும் பெறப்பட்ட இமெயில்ஸ் 2020 ஜனவரி முதல் ஜூன் மாதங்களில் அனுப்பப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சட்டப்படி இந்த சட்டத்தில் எல்லா விஷயங்களையும் மொத்தமாக கேட்டு வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி ஓரளவுக்கு டேட்டா மட்டுமே வாங்க முடியும். அதுதான் அந்த சட்டம். அதனால தான் இந்த 3 இமெயில்ஸ் மட்டும் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மொத்தமாக 3234 பக்கங்கள் கொண்ட டேட்டாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இமெயில்ஸில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவின் கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஸ்கிரிப்ஸ் ஆய்வகம் அப்படின்னு ஒரு ஆய்வகம் இருக்குது. அந்த ஆய்வகத்தில் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படின்னு ஒரு வைரலஜிஸ்ட் வேலை செய்கிறார். ஜனவரி 31, 2020 அவர் ஃபாசிக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறார். அதாவது இந்த சைனாக்காரன் எல்லாமே திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்கான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே இந்த மருந்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருப்பது வழக்கம். 2019 டிசம்பர் மாதம் முதல் கொரோனா கேஸ் சைனாவின் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கக்கூடிய வுஹான் ஆய்வகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் முதல் கேஸ் பதிவானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 31, 2020 இந்த கிறிஸ்டியன் ஆண்டர்சன் என்கிற வைரலஜிஸ்ட் பாசிக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறாரு. அந்த கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அவரோட இமெயிலில் சொல்கிறாரு, பாஸ் இது நம்ம யோசித்த மாதிரியே இல்லை. பாஸ் இது நம்ம யோசித்த மாதிரி சார்ஸ் கோப் டூக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை பாஸ். ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஜெனோமே, லெஸ் தென் 0.1% இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது பாஸ். ஸோ இதை இன்னும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தா இதில் ஏதோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரியாக இன்ஜினியரிங் செஞ்சுருக்காங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறார். அவரோட இந்த இமெயிலில் இன்ஜினியர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ எல்லாரையுமே மாட்டி விட்டுருக்கு. இப்போ நம்ம உலகத்தில் இது லேப் லீக் தான் சொல்கிற எல்லாருக்குமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எவிடன்ஸ். இதைத்தான் இப்போ ஃபவுசி மூடி மறைக்க முயற்சி செய்வதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதே இந்த கிறிஸ்டியன் ஆண்டர்சன் போன வருடம் மார்ச் மாதம் இது லேப்லேருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை,
முற்றிலுமாக சார்ஸ் கோவிட் டூக்கான இயற்கையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வைரஸில் இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. இதுலேருந்து புரியுதா இவங்க எதையோ மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு. பைடனும் சரி, அமெரிக்காவின் உளவுத்துறையும் சரி, இந்த ஃபாசியும் பில்கேட்ஸ், கிறிஸ்டியன் ஆண்டர்சன் மூணு பேரையும் தனித்தனி ஐலாண்ட் ஒன்றில் வச்சு பேச வேண்டிய விதத்தில் பேசுனா எல்லா உண்மையுமே வெளியே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதோட முடியலைங்க, மார்ச் மாதம் இப்படி பேசின கிறிஸ்டியன் ஆண்டர்சன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த கோவிட் வைரஸ் வௌவால் பறவையிடமிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு ரிப்போர்ட் வெளியிடுறாப்புல. ஸோ திருப்பியும் திருப்பியும் அது விலங்குகள் அல்லது பறவைகள் அல்லது மீன் போன்றவற்றிலிருந்து இயற்கையாகவே வந்ததுன்னு சொல்கிறதுக்காக மக்களை நம்ப வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல இந்த ஃபாசியும் ஆண்டர்சனும். ஆனால் இவர்களுடைய இந்த இமெயில் சொல்லுவது முற்றிலுமாக மாறுபட்ட விஷயங்கள். இந்த இமெயில்ஸ் வெளியே வந்ததுமே கிறிஸ்டியன் ஆண்டர்சனை திருப்பியும் கூப்பிட்டு கேட்குறாங்க, பாஸ் நீங்கள் வெளியே ஒன்று சொல்கிறீங்க, இமெயிலில் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை இல்லை நான் இமெயிலில் சொன்னதை இன்னும் நல்லா ஆய்வு செஞ்சு பார்க்கணும்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டாப்புல. அது அந்த நேரம் ரொம்ப அவசரமாக செஞ்ச ஒரு ஆய்வு, அது புத்தக டெக்ஸ்ட் தியரி முறைப்படி செஞ்ச ஒரு ஆய்வுன்னு நைஸாக அப்படியே சொல்லிட்டு நழுவ பார்த்தாப்புல. ஆனால் இதெல்லாம் இப்படி நடக்கும்போது நம்ம ஃபாவுசி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, ஆக்சுவலி இந்த கொடிய நோய் ஆரம்பித்த நேரத்தில் அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதுமாகவே சைனாவை தவிர எல்லாருமே பாசிக்கிட்ட தான் அட்வைஸுக்கு எல்லாருமே ஓடுனாங்க. எப்படி என்ன பண்ணுறது, வேக்சின் எப்படி, என்ன மருந்து, இது என்ன வைரஸ் அப்படின்னு எல்லாருமே அவரை தாங்க போய் கேட்டாங்க. அது பொதுவாக நார்மல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. டிரெக்டர் ஆஃப் அமெரிக்காஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஆனால் இந்த லேப் லீக் தியரிக்கான எவிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்ததும் பாசியும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தனிமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளும் அமெரிக்க அமைப்புகளும் தலைவர்களும் அவரை தனிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். 1980 ஆண்டில் அமெரிக்கா பிரசிடென்ட் ரொனால்டு ரீகன் பதவியில் இருந்த காலத்திலிருந்தே அவருக்கு பிறகு வந்த அனைத்து ஜனாதிபதியின் கீழ் பாசி இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்காரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியுது அவருடைய பவர். இது மட்டுமல்ல, இப்படி பல கான்ட்ரவர்சியில் அவருடைய பெயர் வந்திருக்கு இந்த பாஸ்ட், பட் ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஆணி அக்கு வேற தெரியும். ஸோ அவர் பெரிய எக்ஸ்பர்ட் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தா, இருக்கக்கூடிய முதல் சந்தேகம் வந்து இந்த ஆய்வுக்கான ஃபண்ட் பணம் பில்கேட்ஸ் மற்றும் ஃபாசியால் தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் அதை இன்னும் ப்ரூவ் ஆகலை, ப்ரூவ் செய்ய முடியலை. ஊடகங்களில் பல கருத்துக்களும் ஃப்ளோட் ஆகுது, பட் அதெல்லாம் எவிடன்ஸ் ஆகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் விடுங்க, சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கு வெளிநாட்டு ஃபண்ட் பணம் அப்படிங்கிறது கேள்வியே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட இல்லாத பணமா? ஒருவேளை முதலீடு என்ற முறையில் லாபத்திற்காகவும் அறிவு சலுகைக்காகவும் ஃபாசி, கிறிஸ்டியன் ஆண்டர்சன் போன்ற ஆட்களை சைனா சேர்த்துக்கலாம், அது வேற விஷயம். அடுத்தது இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ராஜெக்டுக்கு சைனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பணம் போனதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கோம், த கிளாக்ஸன் ரிப்போர்ட் அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா டாலர் போனதுக்கான எவிடன்ஸ் இல்லவே இல்லை. அவனுங்க பணம் அனுப்பணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அனுப்புனதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஒரு சில கால்ஸ் போனதுக்காக, ஃபோன் கால்ஸ் போனதுக்கான சாட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பெரிய சந்தேகம், பாசியே திருப்பியும் திருப்பியும் இது லேப் லீக் இல்லைன்னு சொல்வது இன்னொரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இதை செஞ்சது யாருன்னு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல பாசி. ஆனால் 2 வாரங்களுக்கு முன்னாடி பைடன் மற்றும் அமெரிக்காவின் உளவுத்துறை இதை உடனடியாக ஆராய்ச்சி செய்து ஷுட் கெட் டு த பாட்டம் அப்படின்னு சொன்னதும் அமைதியானது மட்டுமல்லாமல் தடயங்களை மறைப்பதற்கான முயற்சிகள் செய்வதில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பட் நம்ம இதுவரைக்கும் இந்த வைரஸ் தொடங்கியதற்கான 4 அல்லது 5 தியரிஸ் நம்ம டிஸ்கஸ் செஞ்சுருக்கோம். ஆதாரங்களுடன் இந்த சேனலில் வீடியோக்களை பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கு பயோவார் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வேற இருக்குது. இதில் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவின் த கிளாக்ஸன் அப்படிங்கிற அவரோட தியரி வந்து சைனாவின் இராணுவம் பாகிஸ்தானில் P4 லேபில் சைனாவின் BRI பெல்ட் அண்ட் ரோட் பணத்தை பயன்படுத்தி இந்த வைரஸ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. 2வது தியரி, சைனாவில் உள்ள குகைகளில் உள்ள பேட் வௌவாலின் முதுகெலும்பில் உள்ள ஒரு வைரஸ் எடுத்து அதை புரோட்டீன் ஸ்பைக் செய்து இந்த வைரஸ் வுஹானிலேயே உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சந்தேகம், ஒரு தியரி இருக்கு. அதுக்கடுத்தது, சர்வதேச அளவில் 18 விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து ஆய்வு செய்து
இது வுஹானில் உருவாக்கப்பட்டது என்றும் அவர்களை வுஹான் ஆய்வகத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற தியரி இன்னொன்று இருக்கு. இது எல்லாத்தை விட இன்னொரு பெரிய தியரி தான் டிபாப்புலேஷன். இதில் பில்கேட்ஸுக்கும் கனெக்ஷன் உண்டு எனவும் அவருக்கு இப்போ நடந்த சமீபமாக நடந்த டிவோர்ஸுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருப்பதாகவும் மெலிண்டா அவரோட ஒய்ஃப் ஒரு ரகசிய உளவாளியை வேலைக்கு அமர்த்தி அவருடைய ரகசிய காதல் பற்றி உளவு வேலைகளை செய்ததில் இந்த உண்மை வெளிவந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டாட்ஸ், ஒவ்வொரு புள்ளிகள். இஃப் யூ கனெக்ட் த டாட்ஸ், இந்த புள்ளிகளை எல்லாமே ஒன்று சேர்த்திங்கன்னா நம்ம இப்போ சொன்ன எல்லா விஷயத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைரஸ் தயாரிப்பதற்கான பணம் சைனாவால் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அஸ் எ லீட் ஸ்பான்சர். அதற்கான மருத்துவ மற்றும் அறிவியல் பூர்வமான விஷயங்களை ஃபாசியும் கிறிஸ்டியன் ஆண்டர்சனும் உதவியிருக்கலாம். ஃபார்மசி, என்ஜிஓ போன்ற அமைப்புகளை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளில் பில்கேட்ஸின் கைகள் இருக்கலாம். இதனை சைனாவில் சோதனை செய்தால் சைனாவுக்கு சிக்கல் வரும் என்பதால் பாகிஸ்தானை பகடக்காயாக பயன்படுத்தியுள்ளது சைனா, பிஆர்ஐ என்ற திட்டத்தின் பெயரில். ஆக மொத்தம் திஸ் இஸ் எ லேப் லீக் பட் இன்ஜினியர்டு வைரஸ். பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்டு சைனாவில் வேலிடேட் செய்யப்பட்டு வூஹானில் உள்ள சாதாரண ஏழை மக்கள் வழியாக மொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ஒரு இன்ஜினியர்டு வைரஸ். தட் இஸ் த க்ளோசஸ்ட் தியரி. இந்த தியரி முறைப்படி இதில் அமெரிக்காவுக்கும் பங்கு உண்டு. இதில் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இரண்டு கைகள், பெரிய கைகள் உள்ளது. எனவே அமெரிக்கா அவர்களை பாதுகாக்க முயற்சிக்கும். இந்த பார்கெயின் சைனாவும் தப்பிக்கும். இதை விட பெரிய கொடுமை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளடைவில் இறப்புகளும் அதிகமாகி ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் என படாத பாடுபட்டு இந்தியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் மருந்து, வேக்சின் என கண்டுபிடித்து அவனுடைய திட்டத்தை முறியடித்து, சைனாவின் திட்டத்தை முறியடித்து நாம் வெற்றி பெற்றால் மட்டுமே உண்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களோட சம்மரி இதுதான். இதில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். அதிகமான டாபிக்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பட் இஃப் வென் டைம் பர்மிட்ஸ் நம்ம நிறைய வீடியோ, நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசுவோம். நிறைய பேரும் டாபிக்ஸ் ரிக்வெஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஐ எம் ஃபீலிங் ஸோ பேட், என்னால் அந்த டாபிக்ஸ் எல்லாம் உடனுக்குடன் பண்ண முடியலையே அப்படின்னு. ட்ரஸ்ட் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த அவேர்னஸ் எப்படியாவது க்ரியேட் பண்ணணும். ஐ நீட் டு பி இன் டச் வித் யூ ஆல், உங்கள் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் டைம் வரும், நம்ம அடிக்கடி அப்பப்போ வர டாபிக்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். யூ கேன் ஆல்சோ என்ஜாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active, stay fit and always dream big in your life. Nammalala edhayume sadhikka mudiyum appdinu nambanum my dear friends. And please take care of your parents at home. Unga appa ammava nalla paathukenga. Thank you.